வருங்கால காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஓவரால் கட் ஆஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் செலக்ஷன்ஸ் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த ஓவரால் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தான் வைப்பாங்க, 82 தான் ஜாப் கிடைக்குமா? ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து 86, 87 இந்த மார்க் இருந்தால் மட்டும்தான் ஜாப் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 82 தான் ஜாப் கிடைக்குமா? எனக்கு வந்து கரெக்டாக 82 இருக்குது. நான் வந்து 58 மார்க் எல்லா ஈவெண்ட்லேயுமே டவுசர் போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கிங்க, ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் 24 எடுத்துருந்தீங்க அப்படின்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப்ங்கிறது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலில் சரியான பர்ஃபார்மன்ஸே கொடுக்க கிடையாது. நிறைய பேர் சொல்கிறது என்ன வந்து போன வருஷத்தை வச்சு கம்பேர் பண்ணியே வந்து இந்த வருஷம் இந்த மாதிரி வரப்போகுது நிறைய பேர் கெஸ்ட்டில் சொல்லிட்டுருக்காங்க. ஏன்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 5 மார்க் வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் 8 மார்க் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் ஒரு ஸ்டார் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் வந்து அவுட் ஆயிரும். நீங்கள் வந்து என்ன தான் வந்து 68 மார்க்கே வச்சுருந்தா நீங்கள் வந்து ரிட்டன் வந்து 64 மார்க் ஈக்குவல் ஆயிருங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் நிச்சயமாக குறைய தான் போகுது. ஏன்னா வந்து எப்பவுமே வந்து கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ணுறது யார் அப்படின்னா வந்து எல்லா ஈவெண்ட்லேயுமே டபுள் சார் போடுறீங்க தான் கட் ஆஃப் வந்து நிர்ணயம் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 மாதமே டைம் இருந்ததுனால யாருனாலுமே வந்து டபுள் சார் போட முடியல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை, இதை தான் வந்து எல்லாருமே நம்பி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்ன வந்து கட் ஆஃப் வந்து போன வருஷத்தை வச்சு இந்த வருஷம் ஹையாக வரப்போகுது. ஏன்னா போன வருஷம் வந்து 74.5 வச்சுருந்தாங்க, இந்த வருஷம் எப்படி 86 வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 82 தான் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 58 முதல் 64 மார்க் வைக்கிற நபர்லாம் வந்து மெயினாக வந்து போலீஸுக்குன்னு தனியாக ஏற்கனவே வந்து போன வருஷம் ஓவராலில் விட்ட நபர்லாம் வந்து இந்த வருஷம் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க தான் இந்த மார்க்கில் நான் சொன்ன மார்க்கில் இருக்காங்க. இதுக்கு மேலே ஹையாக இருக்கிற மார்க் எடுத்த நபர்கள் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து குரூப் 4 மாணவர்கள், அதுக்கப்புறம் வந்து குரூப் 2 மாணவர்கள், இவங்க தான் வந்து அதிகமான மார்க்கில் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து டபுள் சார் போட்டாங்கன்னா அப்படின்னா வந்து போடல, யாருமே போடல. மேக்ஸிமம் 70 மார்க் எடுத்த நபர் கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த இவெண்ட்லையுமே டபுள் சார் போடல அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கிடைத்தக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா வந்து மார்ச் 20 உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி வந்து மார்ச் 20 வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகலை அப்படின்னா வந்து அடுத்து மார்ச் 26 தேதிக்கு மேலே தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழகத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன் வந்து தான் டிலே ஆகுது, தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நீங்கள் வந்து சப்போஸ் எனக்கு வந்து 81 தான் வருது, 80 தான் வருது, இந்த மாதிரி மார்க் இருந்த நபர்கள் இருந்து இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ இருந்து படித்தா மட்டும் தான் அடுத்து வர தேர்தலில் கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.